வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா 300 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கனவு பலன்கள் பற்றி நேரடியாக ஃபோன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 100 ரூபா பே பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க, கேட்கணுன்னு ஆசைப்பட்றவங்க உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, தியானம் நிவாரணத்தை கொண்டு வருங்க. நாளோட தொடக்கத்தில் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடுங்க. இன்றைக்கி நாள் முழுவதுமே கவலையாக இருக்குங்க. உங்கள் பெற்றோரோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் அக்கறையும் காட்டணுங்க. உங்கள் காதல் துணையின் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியமாகுங்க. ஆனால் விளையாட்டிலேயே முழு பிஸியாக இருக்க வேண்டாங்க. இதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படும். அன்பான தொடுதல், முத்தங்கள், அணைப்பு ஆகியவை இனிமையான திருமண வாழ்க்கையில் அத்தியாவசிய விஷயங்களாக இருக்குங்க. இவை அனைத்துமே நீங்கள் இன்றைக்கி உணர்வீங்க. சிகை அலங்காரமும் மசாஜ் போன்ற செயல்களில் நீங்கள் நிறைய நேரம் செலவிடலாம். அதன் பிறகு நீங்கள் ரொம்ப நன்றாகவே இருப்பீங்க. இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகுங்க. குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் மேம்படும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடமே திருஷ்டையின் 8 ரிஷபராசி அவர்களே, நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளுங்க. சந்தேகமான நிதி விவகாரங்களில் சிக்கிவிடாம கவனமா இருங்க. உங்க தேவைகளுக்கு நீங்க நினைத்ததை விட அதிகமா சகோதரர் ஆதரவா இருப்பாங்க. இன்றைக்கு காதலரை ஏமாற்றாதீர்கள், பின்னர் வருத்தப்பட நேரிடும். இன்னைக்கு மேற்கொள்ளும் கட்டுமான வேலை உங்களுக்கு திருப்திகரமாக முடியுங்க. வேலை அழுத்தத்தினால உங்க திருமண வாழ்க்கை சில காலமா பாதித்து வருது. ஆனா இன்னைக்கு அந்த பாதிப்பு நீங்கும். இன்னைக்கு நீங்க படம் இல்லைன்னா நாடகம் பார்த்து உங்க மனம் மலைப்பகுதிக்கு செல்ல ஈர்க்கக்கூடுங்க. காது தொடர்பான உபாதைகள் அகலுங்க. வித்தியாசமான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. பத்திரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உபாதைகள் அகலக்கூடிய நாளுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றமான நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட 3, அதிர்ஷ்ட நேரம் பிங்க் நேரம். மிதுனராசி அன்பர்களே, ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாளுங்க. உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்க. ஒரு குடும்ப உறுப்பினரின் நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கலை சந்திக்க நேரிடும். இருந்தாலும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவங்களோட உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேணுங்க. உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அக்கறையும் காட்டணுங்க. உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு உறவினர் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். இதன் காரணமாக உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கலாங்க. இன்னைக்கு உங்கள் துணை நல்ல ரொமான்டிக் மூடில் இருக்காங்க. இன்னைக்கு உங்கள் மனைவி உங்களுக்காக வீட்டில் ஏதாவது ஆச்சரியமான உணவு செய்யக்கூடும். இதனால் உங்கள் அன்றைய சோர்வு மறந்துடுவீங்க. இன்றைய நாட்டில் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு கிடைக்குங்க. ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் ஏற்படுங்க. தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் அன்பர்களுக்கு புரிதல் ஏற்படுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை வேண்டுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட 5, அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம்.
கடகசி அன்பர்களே, சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில நீங்க ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்க. இன்னைக்கு நீங்க உங்க பணத்தை செலவிட வேண்டியதில்லை. ஏன்னா வீட்டில் பெரியவர் யாராவது இன்னைக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியுங்க. சரியான கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு துணைவரோட உறவை மேம்படுத்தும். காதல்லையே எப்போது மூழ்கி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும். இன்னைக்கு அந்த இசையை கேட்டு இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா பாடல்களையும் மறந்து விடுவீங்க. இன்னைக்கு நீங்க உங்க மனைவியை ஆச்சரியப்படுத்தலாம். உங்க எல்லா வேலையையும் தவிர இன்னைக்கு அவங்களோட நேரத்தை செலவிடலாம். சுவையான உணவு, ரொமான்டிக்கான தருணங்கள் இதை இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க. வியாபாரத்துல லாபம் என்பது இந்த ராசியின் வர்த்தகங்களுக்கு இன்னைக்கு ஒரு கனவாகுங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும். நெருக்கமானவங்க கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் மேம்படுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சிம்ட்ரி நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், செய்யக்கூடாத விஷயங்களை பற்றியும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க. உங்களோட பர்சனாலிட்டியை மேம்படுத்த சீரியஸாக முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் மூத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையுமே பெறலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனை எல்லாம் வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாம். காதலுக்கு உரியவங்களோட வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணுங்க. ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு உதவி செய்யுங்க. ஷாப்பிங் மற்றும் இதர செயல்பாடுகள் நாள் முழுக்க உங்களை பிஸியாக வச்சுருக்கும். இன்றைக்கி திருமண பந்தத்தில் அருமையான பல விதத்தில் உணர்வீங்க. இன்றைக்கி உங்கள் பேச்சுக்கள்லாம் ரொம்ப தவறாக இருக்குங்க. இதனால் சமூகத்தில் நீங்கள் உங்கள் மரியாதையும் இழக்கக்கூடும். அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. இல்லை எங்களுடைய இமேஜை நீங்களே கேட்க இருக்குங்க. அதனால் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுகமாக இருந்து வந்த திறமைகள் வெளிப்படுத்துவீங்க. தந்தை வழி வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளில் மூலமாக நன்மை ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையான நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடைசி அன்பர்களே, இன்றைக்கி பல விஷயங்கள் உங்கள் தோளில் விளைந்திருக்கும். நீங்கள் முடிவெடுக்க தெளிவாக சிந்தனை முக்கியமானதாக இருக்குங்க. உங்களோட எந்த ஒரு முந்தைய நோய்க்கும் இன்றைக்கி உங்களை தொந்தரவு செய்யலாங்க. இதன் காரணமாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும். எதிர்பாராத நல்ல செய்தி உங்கள் உற்சாகத்தை ஊக்கப்படுத்தும். உங்கள் குடும்பத்தினரிடம் அதை பகிர்ந்து கொள்ளுவது நல்லதுங்க. அவங்களுக்கு புத்துணர்வு தரும். காதலில் இரக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்தோட உற்சாகமாகவும் இருங்க. இன்னைக்கு டிவி இல்லைனா மொபைல் போன்றவற்றில் ஏதாவது படம் பார்ப்பதில் நீங்கள் இவ்வளவு பிஸியாக இருப்பீங்க. நீங்கள் முக்கியமான வேலை செய்ய மறந்து விடுறீங்க. உங்கள் துணை உடல் நல குறைவினால் பாதிக்கப்பட்டு உங்களை கவலையில் ஆழ்த்துவதனால உங்கள் வேலையில் கவனம் சிதறுங்க. ஆனால் எப்படியோ இன்னைக்கு அனைத்தையுமே சமாளித்து விடுவீங்க. இன்னைக்கு உங்கள் ஏதாவது திருமணத்திற்கு செல்ல வேண்டி இருக்குங்க. ஆனால் அங்கு மது சேவை செய்வது உங்களுக்கு ஆபத்தாகவும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நன்மையை தருங்க. உயர் அதிகாரிகள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். கவிதை மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈடுபாடு உண்டாகுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள்.
துலாம் ராசி அன்பர்களே, வேலை இடத்துல சீனியர்களோட அழுத்தமும் வீட்டுல அதிருப்தியும் சிறிது அழுத்தம் ஏற்படுத்துங்க. அது வேலையில கவனத்தை பாதிக்கும். விரைவா பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்குங்க. பிள்ளைகளை எதிர்காலத்துக்கு திட்டமிடாமல் வெளியில சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவதனால உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுத்தலாம். தனிப்பட்ட விவகாரங்கள்ல கட்டுப்பாட்டுல இருக்குங்க. வாழ்க்கையில நடக்கும் கொந்தளிப்பின் மத்தியில இன்னைக்கு நீங்க உங்களுக்காக போதுமான நேரம் பெறுவீங்க. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்க செய்ய முடியுங்க. இன்னைக்கு உங்க துணை தன்னுடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பாரு. நட்சத்திரங்களின் கூற்றுப்படி இன்னைக்கு நீங்க உங்க நண்பர்களோட ஒரு அற்புதமான மாலை சாப்பிட போறீங்க. ஏதாவது அதிகமாக இருந்தால் அது நல்லதில்லை அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுல நினைவில் வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் மேம்படும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். தாய்வழி உறவுகளின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுபறிகள் குறையும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம மூலமையாக தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் மிக சரியாக இருக்குங்க. ஒரு குடும்ப உறுப்பினரோட நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கலை சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவங்களோட உடல் நலம் குறித்து நீங்கள் கவலைப்பட வேணுங்க. நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை எடுத்துக்கொள்வாங்க. காதலுக்கு உரியவங்க வெறுத்தாலும் உங்கள் காதலை காட்டுங்க. இன்னைக்கு நீங்கள் இலவச நேரத்தை பயன்படுத்துவீங்க. கடந்த காலத்தில் முடிக்கப்படாத படைப்புகளை முடிக்க முயற்சிப்பீங்க. திருமண வாழ்க்கையில் சில பின் விளைவுகள் இருக்கக்கூடுங்க. அதை இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. எந்த ஒரு வேலை முழுமையாக முடிக்காத வரை மற்ற வேலைகளை தொடங்காதீங்க. நீங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் எதிர்காலத்தில் கவலை ஏற்படுத்துங்க. இன்றைய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, சமூகம் தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்க வாக்குறுதியையும் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுங்க. காப்பீடு தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகுங்க. மனதில் ஒரு விதமான குழப்பமும் அமைதியின்மையும் ஏற்படுங்க. கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்படுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மையான நாளாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் மேம்படுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். தனுசுராசி அன்பர்களே, வெளிப்புற வேலைகள் உங்களுக்கு ஆதாயம் தருங்க. கோட்டையை போன்ற வாழ்க்கை முறையில் காதலும் எப்போதும் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுத்துங்க. மனதை பாதிப்பதுனால அது உடலை தான் பாதிக்கும். உங்களை பதற்றமானவராக அது ஆக்கிடுங்க. வெளிநாட்டில் கிடக்கும் உங்கள் நிலத்தை இன்னைக்கு நல்ல விலையில் விற்கலாம். இது உங்களுக்கு லாபம் தருங்க. வீட்டில் சில மாற்றங்கள் அதிக சென்டிமெண்ட்டாக அமையும். ஆனால் அதிகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு உணர்வுகளை நல்ல முறையில் உங்களால் வெளிப்படுத்த முடியுங்க. உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு எழக்கூடுங்க. இன்னைக்கு உண்மையிலே பலன் பெற விரும்பினா மற்றவங்களோட யோசனைகளை கேளுங்க. வேலை அழுத்தத்தினால உங்கள் திருமண வாழ்க்கை சில காலமாக பாதித்து வருதுங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பாதிப்பு நீங்கும். ஒழுக்கமே வெற்றிக்கு முக்கியமாகுங்க. வீட்டு பொருட்களை முறையாக பயன்படுத்துவது வாழ்க்கையோட ஒழுக்கத்திற்கு வழிவகுக்குங்க. சிறு தொழில் புரியறவங்க சற்று கவனத்தோட இருக்கணுங்க. மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகுங்க. நண்பர்கள் கிட்ட தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்க. குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வதை குறைத்து கொள்ளுங்க. புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் போது சூழ்நிலைகளின் தன்மையை அறிந்து செயல்படுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதங்களை தவிர்த்திடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் வேண்டுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம்.
மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு திறந்து வைத்திருக்கும் உணவை சாப்பிடாதீங்க, அது நோயை வரவழைக்குங்க. இன்னைக்கு வர்த்தகங்கள் வர்த்தகத்தில் இழப்புகளை சந்திக்க நேரிடுங்க. உங்கள் வணிகத்தை மேம்படுத்த நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்குங்க. தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவாங்க. அன்புக்குரியவரோட குறைந்த வெளிச்சத்தில் உணவை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்கள் நண்பருக்கோ உங்கள் நேரம் இல்லை என்று நீங்கள் உணரும் போது நீங்கள் வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு உங்கள் மனநிலை அப்படியே இருக்க முடியுங்க. தன்னையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்னைக்கு உங்கள் நாளை மறக்க முடியாததாக மாற்றுங்க. கஷ்டத்தின் நாட்கள் இப்போது முடிந்து விட்டனங்க. இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய திசையை வழங்குவது பற்றி சிந்திக்க வேண்டுங்க. அது உங்களுக்கு பல வகையில் நன்மையை செய்யக்கூடியதாகவும் இருக்குங்க. இன்றைய நாட்களில் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளை புதுவிதமான யுத்திகள் மூலமாக லாபம் பெற வாய்ப்பு இருக்குதுங்க. வாக்கு சாதியத்தின் மூலமாக தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. தானிய மற்றும் ஆபரணங்கள் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் மேம்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கும்பம். சிலர் உங்கள் மனநிலையை அப்செட் ஆக்கலாங்க. ஆனால் இந்த கவலை உங்களை பாதிக்க அனுமதிக்காதீங்க. தேவையற்ற இந்த கவலைகளும் வருத்தங்களும் உங்கள் உடலில் தாழ்வு பாதிப்பை ஏற்படுத்துங்க. தோல் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். நிதி ரீதியாக நீங்கள் இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருப்பீங்க. கிரக நட்சத்திர இயக்கம் காரணமாக இன்றைக்கி நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தாரோட சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையுமே ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலைக்கு வைக்குங்க. காதல் தேவன் உங்கள் மீது காதல் கனையை வீச போகிறாருங்க. உங்களை சுற்றி நடப்பதை கவனித்து செயல்பட வேண்டியது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியதுங்க. பிரச்சனைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். இன்றைக்கி உங்கள் துணை நல்ல மூடில் இருப்பார். அவரோட இணைந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் மிக இனிமையான நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்க. நேர்மையான சிந்தனைகள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யலாங்க. ஒரு உத்வேகம் தரும் புத்தகத்தை படிப்பது, ஒரு திரைப்படத்தை பார்ப்பதாகவும் இருக்குங்க. அது நன்றாகவே உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா பங்காளி தொடர்பான உறவுகள் கிட்ட பொறுமையோடு செயல்பட வேணுங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக உடல் சோர்வு நேரிடுங்க. சமூக பணிகளில் இருக்கிறவங்க நிதானத்தோடு செயல்படுவதன் மூலமாக நன்மை உண்டாகுங்க. மனதில் உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை வேண்டுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் சோர்வு நேரிடுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையான நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. ராசி அன்பர்களே, சில விளையாட்டுகள் விளையாடுவதில் ஈடுபாடு காட்டுங்க. அதுதான் நீடித்த இளமையோட ரகசியம். இன்னைக்கு நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்காவது அழைத்து செல்லலாம். நீங்கள் நிறைய பணம் செலவிடலாம். உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமான சகோதரர் ஆதரவாக இருப்பாங்க. ஒரே இடத்துல இருந்தாலும் காதல் உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு அழைத்து செல்லும் வலிமையுடையது. இன்னைக்கு நீங்கள் உங்கள் துணையோட ஒரு ரொமான்டிக் ட்ரிப் செல்வீங்க. இன்னைக்கு நீங்கள் இலவச நேரத்தில் பயன்படுத்துவீங்க. கடந்த காலத்தில் முடிக்கப்படாத படைப்புகளை முடிக்க முயற்சிப்பீங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. உங்கள் வாழ்க்கை துணை அதை இன்னைக்கு உறுதிப்படுத்துவார். உங்கள் வார்த்தைகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்களோக்கிட்ட இன்னைக்கு கவனமாக கேட்கக்கூடாதுங்க. இதனால் இன்றைக்கி அவங்க மீது கோபமும் அடைவீங்க. இன்றைய நாட்களில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குங்க. உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்குங்க. உடனே இருக்கிறவங்க பற்றிய புரிதல் உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் நீங்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாகுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பனிராம்.